ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் இருக்க ரொம்பவே வித்தியாசமான வண்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லா விதமான வண்டிகளுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதற்கு பெல் ஐக்கான ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்கள் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போராய்டு, இந்த குட்டி போராய்டு பார்க்குறதுக்கு சின்ன பசங்க ஓட்டுற கார் மாதிரியே இருக்கும். இந்த வண்டியை ஸ்வீடிஷில் இருக்க மிகில் என்ற இன்ஜினியர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு கார் மாதிரி இருக்க அந்த வண்டியில் நம்ம சைக்கிளில் போகிற மாதிரி பெடல் பண்ணிக்கிட்டே போக முடியும். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ஒரு காரில் போகிற மாதிரியான ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த வண்டியை உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியில் காரில் இருக்க மாதிரியான சீட்டும் விண்ட்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ நம்ம மழை பெஞ்சாலுமே கூட நனையாமல் போக முடியும். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வண்டியில் ஒரு சின்ன எலக்ட்ரிக் இன்ஜினும் இருக்குது. இது ஒரு ஹோர்ஸ் பவருக்கு குறைவான எலக்ட்ரிக் பவர் கொண்டிருக்கும். ஸோ நம்மளால் கஷ்டமான ரோட்டில் பெடல் பண்ண முடியலனா இது யூஸ் பண்ணி மணிக்கு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும். இது பேட்டரி பேக்கப் பார்த்தோன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி ஓட்டும்போது லைசன்ஸ் வச்சிருக்கின்ற அவசியம் இல்லை. மேவரேக், பொதுவாக கார்னாலே தரையில் தான் போகும். திடீர்னு நம்ம போயிட்டுருக்க கார் அந்தரத்தில் பறந்தால் எப்படி இருக்கும், எனது கார் பறக்குமா அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி நிஜத்துலையுமே கூட போயிட்டுருக்கும் போதே வானத்தில் பறக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கார் தான் மேவரேக். இந்த காரை அமெரிக்காவில் இருக்க ஐடெக் என்ற கம்பெனி இந்த காரை ஒரு பேராகிடர் வச்சு உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷலான மோட்டர் தான் அதில் இருக்க பேராசூட் பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஸ்பீடு அதிகபட்சமாக 64 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது வானத்தில் 3 மணி நேரம் பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரை வச்சு 2008 பல மாடல் உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. மேஜிக் கிராஃப்ட், இந்த மேஜிக் கிராஃப்ட் பார்க்குறதுக்கு குட்டி ஏரோப்ளைன் மாதிரியே இருக்கும். இதோட நேமில் இருக்க கிராஃப்ட் மாதிரியே இது ஒரு இன்ஜினியர் வீட்டிலேயே ரொம்ப நாள் எஃபோர்ட் போட்டு இந்த குட்டி ஏரோப்ளைனை உருவாக்கியிருக்காரு. இதோட பார்ட்ஸ் எல்லாமே கார்பன் ஃபைபர்ஸை வச்சு உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. இதோட வெயிட் அதிகபட்சமாகவே 80 கிலோகிராம் வரைக்கும் தான் இருக்கும். இதில் பார்த்தோன்னா 2 எலக்ட்ரிக்கல் இன்ஜின் இருக்குது. இது ரொம்பவே சிம்பிளாக உருவாக்கப்பட்டதால இது உருவாக்குறதுக்கு அதிகபட்சமாகவே 2 வாரம் மட்டும்தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பப்ஜி பஸ், இந்த பஸ் பார்க்குறதுக்கு பப்ஜி மியாமர் மேப்பில் இருக்க பஸ் மாதிரி அச்சஸ்லாம் இருக்கும். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உருவாக்கணுன்றதுக்காகவே இது டிசைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க ஒரு மினிமேன் எடுத்து அது 2 வாரமாக பப்ஜி இருக்க மாதிரி அச்சஸ்லாம் மாற்றிருக்காங்க. இந்த பஸ்ஸை அவங்க பப்ஜி பிளேயர்ஸ்க்கு ஆச்சரியப்படுத்தின மாதிரி தயாரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸை பப்ஜியில் வர மாதிரி எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே மானிட்டர்லேருந்து பப்ஜி விளையாடுறதுக்கான கேம் கனெக்ஷன் ஃபுல்லாகவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸை எக்ஸ்பாஸ் கேமிங்கோட டேரக்டர் WCC பப்ஜியோட கிரியேட்டரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பஸ் எக்ஸிபிஷனில் வச்சிருக்கதாகவும் பப்ஜியோட டோர்னமெண்ட்டோட வின்னருக்கு கிஃப்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோஃபா கார், எல்லாருக்குமே சொகுசான சோஃபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம உட்காந்து இருக்க சோஃபாலேயே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும். இதே மாதிரி நிஜத்துலையும் கூட பிரிட்டிஷில் இருக்க மெக்கானிக் ஒருத்தர் சோஃபாலே கார் உருவாக்க முடியும்னு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அந்த சோஃபா காரை உருவாக்கியிருக்காரு. இந்த சோஃபா காரில் அவர் போகும்போது அந்த கார் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் உற்சாகத்தோடையும் பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சோஃபா காரில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதில் இருக்க ஸ்டேரிங் வீல் பார்க்கறதுக்கு பீஸா மாதிரியே ஒரு டமி பீஸா பிளேட்டை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பிரேக்கிங் சிஸ்டம் காரில் இருக்க மாதிரி இல்லாமல் சோஃபாவோட சைடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ஜாக்லேட் மாதிரி கீரை உருவாக்கியிருக்காரு. இதை விட இன்ட்ரெஸ்டிங், அந்த சோஃபா காரில் மற்ற கார் மாதிரி ஸ்பீடாக போக முடியும். ஸ்டீம் பங்க் ஸ்கூட்டர், பார்க்கறதுக்கு கோல்டன் கலர் இருக்கிற வித்தியாசமான ஸ்கூட்டரை டச்சில் இருக்க அர்தன்வான் என்ற இன்ஜினியர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த ஸ்கூட்டர் கோல்டு கலரில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பைக்கில் கிட்டார், மைக், ஸ்பீக்கர்னு எல்லாமே மியூசிக் லவர்ஸ்க்கு பிடிக்கணுன்றதுக்காகவே இந்த பைக்கை டிசைன் பண்ணிக்கிறதா சொல்கிறாரு. ஸ்டீம் பைக், நம்ம இது வரைக்கும் பார்த்த வண்டிகளிலே ரொம்பவே வித்தியாசமான ஒன்று தான் இந்த ஸ்டீம் பைக். இந்த பைக்கை கனடாவில் இருக்க ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டீம் பைக் அவங்க உருவாக்குறதுக்காக 4 மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. இதோட இன்ஜின் பார்த்தோன்னா எம்மகா ரோஸ்டோட இன்ஜினை வச்சு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் 2 ஏர்பேக்ஸ் வரைக்கும் இருக்குது. அதனால தான் தரையிலேருந்து 15 சென்டிமீட்டர் கேப்பில் அந்த பைக் இருக்குது. இந்த பைக் இவங்க மற்ற பைக் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக தான் உருவாக்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகே வாஸ், இன்னைக்கு பார்த்த வண்டிகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய்.